அர்ச்சனைக்கு எனது வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழை வணங்கி சான்றோர்களுக்கும் அவையில் இருப்பவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கம். நான் தர்ஷினி, படிப்பது 6ஆம் வகுப்பு பள்ளி, பெருமை மிகு ராமநாதன் செட்டியார் நகராட்சி உயர்நிலை பள்ளி, காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் அப்பாவுக்கு நிகர் அப்பா தான். கடவுளுக்கும் அப்பாவுக்கும் சிறு வேறுபாடு தான். கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், கண்ணுக்கு தெரிந்தும் கடவுள் என புரிந்து கொள்ளப்படாதவர் தான் அப்பா. அம்மா நமக்கு செய்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஏன் தெரியுமா? அம்மா சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, அப்பா செய்த நமக்கு ஒருபோதும் நினைவில் இருக்காது. ஏன் தெரியுமா? ஒருபோதும் தன் குழந்தைகளை செய்ததை சொல்லி காட்ட சொக்க தங்கம் எங்களுடைய அப்பா. அப்பானவர் வார்த்தையில் அப்பான வலிமை, அப்பான நம்பிக்கை, அப்பான வாழ்க்கை. நடிக்க தெரியாத ரியல் ஹீரோங்க அப்பா. கனித்தொரு மரங்கள் அந்த கண்ணியை ருசிப்பதில்லை, தனி சுடர் வழங்கும் தீபம் தனக்காக எரிவதில்லை. தனக்காக எதுவும் செய்து கொள்ளப்படாததுதான் அப்பா. அம்மாவின் அடிவயிற்று தழும்புக்கு இணையானது அப்பாவின் உள்ளங்கை காப்புகள் என்பதை மறக்க முடியாது. அம்மா நான் பார்த்த உலகத்தை என் குழந்தை பார்க்க வேண்டும் என நினைக்கிறார். ஆனால் அப்பா மட்டும்தான் நான் பார்க்காத உலகத்தை கூட என் குழந்தை பார்க்க வேண்டும் என நினைக்கிறார். அன்பின் உருவம் தான் அப்பா. இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தியவர் அப்பா. நான் தடுக்கி விழும்போது தாங்கி பிடிப்பது அப்பாவின் கைகள் தானே. அப்பாவின் அன்பை யாராலும் மிஞ்ச முடியாது. அப்பா மாதிரி இந்த உலகத்தில் யாரும் கிடையாதுங்க. அப்பாவுக்கு நிகர் அப்பா மட்டும்தான். 3 எழுத்து கவிதை சொல்ல சொன்னா நான் முதலில் சொல்லுவேன் அப்பா. உயிர் எழுத்தில் ஆ எடுத்து, மெய் எழுத்தில் இப்ப எடுத்து, உயிர் மெழுத்தில் பா எடுத்து, தமிழில் கோத்தெடுத்த அழகு முத்து தான் அப்பா. இந்த சின்ன மாணவர்களுக்கான பரிசுகள்: நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளம் பறவை பிரபஞ்சத்தில் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் பறப்பதற்கு உதவியாக இருப்பது என் அப்பா. உதவியாக இருப்பது என் அப்பா. என் குழந்தைத்தனத்தையும் குடும்பத்தனத்தையும் ரசிக்கும் ஒரே நண்பன் அண்ணப்பா. நான் விளையாடும் போது பொம்மையாகவும் பல கலைகளை கற்கும் போது ஆசானாகவும் அதே சமயத்தில் சிறந்த தந்தையாகவும் இருக்கிறார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது போல என் அப்பா எனக்கு பல மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார். பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். வெற்றியை அடக்கமாகவும் தோல்வியை கண்டு துவண்டு விடாமலும் விடாமுயற்சி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் என்று கூறியுள்ளார் என் அப்பா. என் அருகில் இருக்கும் வரை இந்த உலகத்தை நான் வெல்வேன். இனி ஒரு ஜென்மம் வேண்டும் என்று நான் எண்ணியதில்லை. அப்படி இருந்தால் மறுபடியும் உன் மகனாக பிறக்கும் வர மட்டும் போதும் எனக்கு. நன்றி. இந்த வாய்ப்பளித்த நச்சினைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.